கல்முனை பிரதேச சபை விடயம் என்பது ஒரே நாளில் ஒரு வர்த்தமான அறிவித்தல் ஊடாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இதற்கு நாங்கள் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக காவல்திக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இல்லை ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்பாக நிச்சயமாக இவர்கள் பிரதம மந்திரம் கேட்டிருக்க முடியும் நீங்கள் முதல் உடனடியாக ஒரு வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டு இந்த பிரதேச சபையை பிரச்சனையை தீர்த்து வையுங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் கையெழுத்துகிறோம் என்று சொல்லியிருக்க முடியும் நிச்சயமாக அவர் செய்திருக்க செய்திருக்கலாம் அது பெரிய ஒரு அது அதுக்கு ஒரு அமைச்சரவை முடிவுகளோ எதுவுமோ எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு தெரியும் அக்கறைப்பட்டி பிரதேச சபை ஒரு இரவிலேயே அக்கறைப்பட்டி பிரதேச சபை என்பது நகர சபையாக மாறாமல் ஒரு இரவிலே அக்கறைப்பட்டி பிரதேச சபையை மாநகர சபையாக மாற்றினார்கள் அப்படி செய்ய முடியுமாக இருந்தால் ஏற்கனவே முப்பது வருஷமாக இயங்கக்கூடிய ஒரு பிரதேச சபையை நான் கேட்கின்றேன் அதை ஒரு நிரந்தரமான பிரதேச சபையாக ஒரு உப அலுவலகத்தை ஒரு நிரந்தரமான முழுமை பெற்ற பிரதேச சபையாக ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷனூடாக வரி வர்த்தமான அறிவித்தலூடாக ஏன் மாற்றியிருக்க முடியாது முடிந்திருக்கும் ஆனால் இவர்கள் வெறுமனே ஒரு ஒரு சில விஷயங்களை அரசாங்கத்துக்கு சொல்வது அதற்கு பிற்பாடு அது நடைபெறுகிறதா நடைபெறவில்லையா எப்படி நடைபெற வைப்பது அதற்கான கா ஆனால் இங்கே அதற்கான ஒரு கால கால அவகாசத்தை வழங்கி இதற்குள் செய்யாவிட்டால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க முடியாது என்பதை எல்லாம் செய்திருக்க முடியும் நான் இதில் உங்களுக்கு சொல்வது கல்முனி என்ற விடயம் ஒரு உதாரணத்துக்கு மாத்திரம்தான் தான் ஆகவே இதனை போன்று பல விஷயங்களை அவர்கள் செய்திருக்க முடியும் ஆனால் அவர்கள் அது எதனையும் செய்யவில்லை இப்பொழுது என்ன சொல்ல முயற்சிக்கிறார்கள் நாங்கள் அரசாங்கத்துடன் பேசினோம் அரசாங்கத்துக்கு நிபந்தனைகள் விதித்தோம் அரசாங்கம் செய்வதாக கூறியது ஆனால் அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை